இறால் வச்சு ஒரு சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ரைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்க நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவி ஒரு 20-30 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போறோம். ரெகுலர் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஏஜ்டு பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு கடைகள்ல கிடைக்குது, அந்த ரைஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் பிராண்ட்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்திடலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்றேன். நம்ம 1 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு ஒரு 1.5 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். 1.25 லிருந்து 1.5 கப் தண்ணி போதுமானது. இதுல இப்ப ஒரு 1/2 உப்பு போட்டுக்கலாம். இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்க போறோம். 2 விசிலுக்கு மேல குக் பண்ணாதீங்க, ரைஸ் கொல கொலன்னு ஆயிரும். கரெக்டா 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிருங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. அரிசி ஊற வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரியா உங்களுக்கு வரும். இந்த ரைஸ ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்க போறோம். நம்ம ரைஸ் இப்ப ரெடி. இங்க நான் 200 கிராம் எறா வச்சிருக்கேன். இதோட நரம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம கொஞ்சம் சோயா சாஸும் மிளகுத்தூளும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஈஸியா கிடைக்கிற ஃப்ரோசன் ப்ரான்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுங்க. இங்க ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சி சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு 2-3 முட்டை கரெக்டா இருக்கும். நம்ம முட்டையில இப்ப கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணி இந்த முட்டையை எடுத்துக்கலாம். நம்ம முட்டை இப்போ ரெடி. இங்க ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரான்ஸ இப்போ இந்த பேன்ல நம்ம சேர்த்திடலாம். பேன்ல சேர்த்திட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஒரு சைடும் இன்னொரு 2 நிமிஷம் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரா வர்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் நல்லா குக் ஆயிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடுவோம். இதே பேன்ல நான் இனி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டைய இதுல சேர்த்திக்கலாம். முட்டையை இப்ப நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்க போறோம். முட்டை நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் கலக்கி கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முட்டையும் இப்ப ரெடி ஆயிருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடுவோம். பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெயில நல்லா பொடியா நறுக்கின பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா பொடியா நறுக்கின இஞ்சியும் சேர்த்திக்கிறேன். இஞ்சியும் பூண்டையும் ஒரு வாட்டி எண்ணெயில நல்லா வணக்கி விட்டுருங்க. இதுல இப்ப நல்லா பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம். கூடவே நல்லா பொடியா நறுக்கின கொடமிளகாயையும் நான் சேர்த்திக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சோயா சாஸும் ஆட் பண்ண போறோம். சோயா சாஸ்லயும் உப்பு இருக்கு, ஸோ கவனமா ஆட் பண்ணுங்க. உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தையும் கொடமிளகாயையும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுடலாம். இப்ப நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதுல கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாம். நேச்சுரலி ப்ரூட் சோயா சாஸ் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். டெஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வணக்கி ரெடி பண்ணி வச்ச பிரான்ஸை இதில் போட்டுடலாம். அதே மாதிரி முட்டையையும் சேர்த்திடலாம். இங்கே கொஞ்சம் பட்டாணி ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரைஸையும் இதில் இப்போ சேர்த்திடலாம். ரைஸ் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பார்ட்டி, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். பட் ரெகுலரா எவ்ரிடே குக்கிங்க்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க பட்டர் போட வேண்டியதில்லை. ரைஸ் கட்டி இல்லாம நல்லா பரவலா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பொடியா நறுக்கின ஸ்பிரிங் ஆனியன்ஸை இப்ப சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி ஃபைனலாக ஒரு வாட்டி கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.